மெசேஜ் சிஸ்டாக நான் பேசுகிறேன். இன்னொரு ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது பொங்கல் வரப்போகிறது. அதுக்காக நான் வந்து சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு நம்ம வருஷம் பிறந்த உடனே தை பொறுப்பு, அதனால் வந்து ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். சக்கரை பொங்கல் இதுக்கு வந்து தேவையான பொருள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு முக்கால் கப்பு அரிசியும் இந்த டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வித்தியாசம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தலை தட்டின மாதிரி ரெண்டு கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதுமாதிரி பாகு வெல்லம் தூள் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, முந்திரி, தேங்காய், இது வந்து உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. இது வந்து ஜாதிபத்ரி, நம்ம கோவிலெல்லாம் கொடுக்கும்போது பிரசாதம் நல்ல மனத்தோடு இருக்கும், அதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறது. இது வாசனை பொருளை சேர்ந்தது. இது எல்லாத்துக்குமே போடலாம், சக்கரை பொங்கலுக்கு போட்டால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஜாதிக்காய் பொடி, ஜாதிக்காய் மட்டும் ஜாதிக்காயை ஒரு கால் டீஸ்பூன் வர அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன். நெய், ஏலக்காய் பொடி. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணணும். டைரெக்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அந்தமாரி பண்ணும்போது தூக்கி தூக்கி அடிக்கும், பிசு பிசுன்னு அடிக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே இந்தமாதிரி பாத்திரமில் தான் வைப்பேன். இந்த நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் வந்து கரெக்டாக 2.5 கப்பு தண்ணி விட்டால் போகிறோம் பாருங்கள். நம்ம 1 கப்பு அரிசியும் பருப்பும் சேர்த்து போட்டிருக்கோம், அதுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே வந்து இது அளவு கரெக்டாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு வந்து ருசியும் அதில் மாறாது. இந்தமாரி 2.5 கப்பு எடுத்துக்காங்க. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். எப்போவுமே இந்தமாதிரி நம்ம முன்னாடியே வந்து தண்ணி ரெடி பண்ணிவிட்டு வைக்கும்போது நமக்கு வந்து வெச்ச உடனே வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு டைமிங்ஸ் வந்து நிறையா மீறும். இந்தமாரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் வரணும். வெந்த உடனே உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3-4 சவுண்டு விட்டு எடுத்துருக்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கூல்டவுன் ஆகிடுது. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணி அடியில் வச்சு போடுறதுனால வச்ச உடனே உங்களுக்கு வந்து சவுண்டை வந்து பாருங்க சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து ஹோட்டலில் வந்து கோவிலெல்லாம் வந்து எப்படி வந்து நமக்கு அப்படியே தலதலான்னு இருக்கு, கட்டி இல்லாமல் இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நம்ம பொங்கல் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, எடுத்த உடனே மசிக்காமல் இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுன்ட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப வந்து குழக்குழான ரொம்ப அமுக்கி அமுக்கி பண்ண வேண்டாம், லேசாக இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் வரும். இப்போ வந்து பாகு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சமாக அந்த மாதிரி வந்து பாகு எடுத்து வச்சுருக்கேன். பாகுன்னா கம்பி பதம் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சமாக தண்ணி விட்டாலே உங்களுக்கு இந்தமாதிரி திக்கு பாகு வந்துடும். இப்போ வந்து நம்ம வடிகட்டி, என்ன தான் வெல்லம் நம்ம நல்ல வெல்லமாக வாங்கினா கூட அந்த ஒரு மண் இருக்கும், அதனால் வந்து இப்போ வந்து கடாயி வந்து சூடாயிருக்கு. இங்கே பாருங்க போட்டு நம்ம அரிசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம கோவிலில் எப்படி கொடுக்குறாங்க பிரசாதம், அதே மாதிரி வந்து ஹோட்டல்ஸில் வந்து சக்கரை பொங்கல் எப்படி இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். இதே மாதிரி நம்ம அளவு மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணினோம்னா நல்லா வரும். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா தாராளமாக 2-3 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க, இதோட குறைவாக வந்து பண்ண முடியாது, அளவுலாம் வந்து நம்மளால்
வந்து பண்ண முடியாது குட்டி கடாயி வச்சிருக்கேன் இதில் வந்து எப்போவுமே சக்கரை பொங்கல் அப்படின்னால கொஞ்சம் நெய் வந்து கூட தாங்க விடணும் அப்படி விட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டான பதத்தில் வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஆறினதுக்கப்புறம் அப்படியே கட்டியாக தான் போகும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானோடனே நான் வந்து இது டிஸ்பிளேக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் மீதியெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து வேணும் பெருசாக இருந்தால் எடுத்துக்கோங்க தேவைப்படாது தேங்காய் வந்து கொஞ்சம் முந்திரி ராசியெல்லாம் வந்து சட்டம் வந்துடும் அதனால் இது மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் நான் எடுத்துக்க சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க லைட் கோல்டன் பிரவுன் வரணுங்க இப்போ இந்த ஜாதி பத்திரி போடுங்க அப்புறம் முந்திரி திராட்சை ஜாதிக்காய் பொடி வந்து இது மேலே போட்டிருக்கேன் இது மேலே போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த நெய்யில் நெய்யோடு போடும்போது கரெக்டாக இருக்கும் நான் இந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நானே வீட்டில் வந்து ரெடி பண்ணது நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் வெளியில் வாங்குறதோட நம்ம வீட்டில் பாருங்கள் எப்படி குண்டு குண்டாக வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே அழகாக ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பொறுமையாக வந்து ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சு கோல்டன் ப்ரௌனில் வறுக்கும்போது ரொம்பவே ருசி அதிகமாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வறுத்து பாருங்க இந்த நெய்யோட இந்த ஜாதி இந்த ஜாதிக்காய் பொடி வச்சுருக்கோம்லையே அது மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா அதனால ஒரு கலர்கள் இதில் வந்து இந்த ஜாதிக்காய் பத்திரி ஜாதி பத்திரி ஜாதிக்காய் பவுடர் ரெண்டும் போட்டிருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெள்ளம் மட்டும்தான் கொஞ்சம் கலர் டார்க்காக இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து கோவிலில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதான் இதுதான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சவிங் போலில் எடுத்துடலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பவுலில் பாருங்கள் இந்த மாதிரி ஆறினா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது நம்மளோட தை மாச பருப்பு பொங்கல் அதுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதேமாரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே ருசியாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த வருஷம் என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஊசி போட்டுக்கலன்னா ஊசி போட்டுக்காங்க கொரோனா திரும்பவும் ஆரம்பிச்சதுன்னா ஜாக்கிரதையாக இருங்க சேஃபாக இருங்க தேங்க்யூ பை டேக் கேர்